கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 10:4 பார்க்கும் பொழுது செல்வம் பெருக வேதம் சுட்டி காட்டுகிறது. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவன், நீங்க ஜெபம் பண்ணிட்டு சோம்பேறித்தனமா வீட்டுல படுத்துக்கிட்டு கர்த்தரை நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது ஆசீர்வாதம் கிடைக்காது. பரீட்சை படிக்காமலே தெய்வம் எனக்கு உதவி செய்வார்னு பரீட்சை எழுத போனா அது வந்து விதைக்காமலே நீ அறுக்கிறதை காண்பிக்கிற. விசுவாசி என்று சொன்னாலே அவனுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும். ஊழியக்காரன் சொன்னா அதை விட டபுள் மடங்கு சுறுசுறுப்பு இருக்கணும். இந்த சோம்பேறித்தனங்கள், அசதிகள், நிர்விசாரங்கள், அசால்ட்னஸ், ரொம்ப வித்தியாசமா அப்படியே சோர்ந்து போறது, இது எல்லாமே தருத்திரத்துக்கு வழிவகுக்கும். ஒரு சிலர் பாருங்க காலையில 8 தான் எழும்புறாங்க. ஒரு சிலர் பாருங்க சாயங்காலம் 6 தூங்கிடுவான். ஒரு சிலர் பாருங்க வேலைக்கே போறதில்லை. இன்னும் ஒரு குரூப் இருக்கு 4 வேலை பார்த்தா 8 வேலைக்கு போக மாட்டான், ஏன்னா அந்த காசு இருக்குல்ல, அதை காலி பண்ற வரைக்கும் போக மாட்டான். இதெல்லாம் விசுவாசிகளுடைய அழகு அல்ல. சகோதரிகளும் சரி, அந்த துணியை அப்படி தூக்கி வச்சாங்கன்னா அது ஒரு 1.5 இருக்கும். அது அதை துவைக்கவும் மாட்டாங்க, மடிக்கவும் மாட்டாங்க, எடுத்து வைக்கவும் மாட்டாங்க. இப்படி எல்லாம் வீடு தருத்திரம் பிடிக்கிறதுக்கு நம்ம தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை என்ன செய்யும், உண்டாக்கும். நம்ம காலையில எழும்பி நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது உனக்கு சுறுசுறுப்பு இல்லையா? பைபிள் சொல்லுது எறும்பு நிலத்தில் போய் எதை கற்றுக்கொள், எதை கத்துக்க, சுறுசுறுப்பு கத்துக்கொள்னு பைபிள் சொல்லுது. எறும்பு புற்றுக்குள்ள போய் புற்றுக்கிட்ட போய் பாருங்க, நீ என்ன பண்ணாலும் சரி, அது ஒரு அங்க ஒரு 10 கிடைஞ்சதுன்னா அது என்ன செய்யறோம், லாரி வச்சு இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வரும். அது வாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க தடுத்துருங்க, ஒரு ஒரு கலச்சு விடுங்க, ஊதி விடுங்க, ஏதாவது பண்ணுங்க, ஒரு சுத்தி சுத்தி திருப்பி இங்க வந்துடும், அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. இந்த வேலை கிடைக்கல என்ன, அடுத்த ஒரு சிலர் எல்லாம் இந்த வேலையில 10 இருப்பான், அடுத்த வேலையில 10 இருப்பான், அடுத்த நாள் 10 வேலையில இருப்பான். இப்படி வாழ்க்கையெல்லாம் வேலையும் இல்லாம வருமானம் இல்லாம தருத்திரமாகவே ஒரு சிலர் போகும்பொழுது கிறிஸ்தவன் இப்படித்தான் இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பெந்தேகோஸ்காரன் இப்படித்தான் சுத்துவானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. வேதம் சொல்லுகிறது சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, உங்களுக்கு பின்னால ஒரு 4 ஜீவன் இருக்கு. அப்ப அதை நீங்க ஃபீட் பண்ணணும், அதுக்கு வருங்காலத்தை பார்க்கணும், அதுங்கிற படிப்பு பார்க்கணும், சத்தியத்துல அதை வளர்க்க பார்க்கணும். அதுக்கு சத்தியத்துக்கு நீ ஒரு ரோல் மாடலா நிக்கிறதுக்கு ஒரு தாயும் தகப்பனும் மூத்த சகோதரனும் பிள்ளைகளும் அந்த இடங்கள்ல சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். செல்வத்தை உண்டாக்குறதுக்கு நீங்க கண்ணை மூடி ஜெபிச்சா மட்டும் போது அது பிரியமானவர்களே செயல் வேண்டும். விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒண்ணுமே செய்யாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உனக்கு கிரியை உண்டாகணும், அப்போ நீ சுறுசுறுப்புள்ளவனா இருக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் சொல்றாரு அதிகாலையில என்னை தேடுங்கிறாரு. ஏன்னா அப்படியாவது நீ காலையில எங்க எழும்பிடுவ, சீக்கிரம் எழும்பி. நம்ம என்ன பண்றோம், அதிகாலையில எழும்பிடுறோம், அடுத்து ஒரு தூக்கம் போடுறோம் பாருங்க, அதுதான் அடுத்த ஃபெயிலியர் மாடல். அது நம்ம பண்றது கரெக்ட். அதிகாலையில வேற வழியே இல்லாம எப்படியோ எழும்பிடுறோம் வச்சுக்கோங்களேன், ஆனா அடுத்து ஒரு தூக்கம் போடுறோம், அதுதான் என்னது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு தூக்கம். நைட்ல அவனை வந்து 7 முழிக்க சொன்னா கூட முழிச்சிடுவான், ஆனா இந்த காலையில ஜெபம் முடிச்சுட்டு படுக்காம இருந்தா அவனுக்கு என்ன செய்யும், ஜீவனே போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு காலையில எழும்பி என் முகத்தை தேடு. இது ஆண்டவர் சொல்றது. அடுத்து உலகம் என்ன சொல்றது, காலையில் எழுந்தவுடன் என்ன, காலையில் எழுந்த உடனே நீ என்ன செய், உலகத்துல சொல்லுவான் கடவுளை தேடு, காலை எழுந்தவுடன் படின்னு இன்னொரு சூடி சொல்லுது. நமக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா அப்படியே நீ கண்டினியூ பண்ணணும். சுறுசுறுப்பு நீங்க பாருங்க சில இடங்கள்ல எல்லாம் என்ன ஃபாஸ்ட்ல மனுஷன் ஒர்க் பண்றான். ஒரு இடத்துல நான் போனேன், ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு வேற சபக்காரன் ஊழியம் செய்யறான், டிராக்ட் கொடுக்குறான். டிராக்ட் என்ன ஃபாஸ்டா கொடுக்குறான், ஏன்னா அடுத்த ட்ரெயின் வர்றதுக்குள்ள அவன் கையில் உள்ள நோட்டீஸ்ல பாதி எரிஞ்சிடணும், கொடுத்துடணும். அதாவது அவனுடைய மனசுல ஒரு திருப்தி, இன்னைக்கு 1000 பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டேன், டிராக்ட் கொடுத்துட்டேன். அதுல ஏதாவது ஒன்னு வேலை செஞ்சு ஒரு ஆத்மா போய் சந்திக்கப்பட்டா கூட பரலோகத்துல அவனுக்கு என்ன உண்டு, பிரதிபலன் உண்டு. நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் இருக்கு விடியட்டும் சொல்லி கண் என்ன செய்வானா, தன் காலை முடக்கி கையை முடக்கி என்ன செய்வான், படுத்துக்கொள்வான்னு பைபிள் சொல்லுது. நமக்கு எவ்வளவு பேருக்கு சுறுசுறுப்பு இருக்கு. ஆசீர்வாதம் இல்லாதவங்க இன்னையில இருந்து இந்த பைபிள் கான்செப்டை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. காலையில 4 எழும்புங்க, 6 பிசினஸ் தொடங்குங்க, ஓடுங்க, வேலையை செய்யுங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்யுங்க. இந்த கடைசி நேரத்தில் போய் முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ஆவிக்குரிய ஜீவியத்திலே சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 21:5. நீதிமொழிகள் 21:5. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவு முழுவதும் செல்வத்துக்கு நேரா போகும். ஜாக்கிரதை உள்ளவன் சும்மா இருந்தானா அது தரித்திரத்துக்கு நேரம் அவனை இழுத்துட்டு போகும். நம்முடைய ஜீவியத்தில் எப்பொழுதுமே நம்முடைய ஜீவியத்தில் ஊழியத்தில் நம்முடைய வருமானத்தை குறித்த ஒரு ஜாக்கிரதையான ஒரு சிந்தை இருக்கணும். எப்பவுமே நமக்கு அப்படி இருக்கணும். நம்முடைய ஆளுங்களுக்கு பாதி வரைக்கும் பிசினஸ் பண்ணவே தெரியாது, ஏமாந்துருவாங்க. ஏன்னா உடனே சொல்லுவாங்க, நாங்கள் அவங்கள மாதிரி பொய் சொல்ல வேண்டியிருக்கு, பொய் சொல்ல முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பொய்யும் சொல்ல வேண்டாம், ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நீ கரெக்டா நின்று பாரு, கத்தர் உன்னை ஆசீர்வதிச்சு எங்கேயோ நிசிவாரு கொண்டு போவார். ஆண்டவரால் முடியாது ஒண்ணுமே கிடையாது. தெய்வீகமாய் வாழ்ந்து செல்வ சிறப்பாய் மாறின எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கு எத்தனையோ சாட்சிகள் உண்டு, வேதத்தில உண்டு, உலகத்தில உண்டு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பின்பு நம்ம எப்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய இடைபடுதல், நம்முடைய பாதுகாப்பு தன்மை, எப்பொழுதுமே ஒரு அலர்ட்னஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவுமே உனக்குள்ள ஒரு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு ஜாக்கிரதை இருந்துகிட்டே இருக்கணும் உன்னுடைய எல்லா காரியங்களை குறித்து. ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவு செல்வத்துக்கு நேராக போய்கொண்டே இருக்கும். அவனுடைய மைண்ட் வந்து எப்பொழுதுமே கரெக்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்க தேவனை நம்பி நின்னு பாருங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை தேவன் செய்கிறார், தருகிறார். உபாகமம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் தான் தருகிறார். அது ஒரு பலன். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஒரு பலன் இருக்கு. உனக்கு நல்ல சண்டை போடுறதுக்கு பலன் இருக்கலாம், ஊர் சுத்துறதுக்கு பலன் இருக்கலாம், நல்ல ஊழியம் செய்யறதுக்கு பலன் இருக்கலாம், எல்லாத்துக்கும் பலன் இருக்கலாம். இன்னொரு பலன் இருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான ஒரு பலன் இருக்கு. அது தேவனே கொடுக்கிறார். தேவன் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலன் வந்த பிறகு ஒரு சாதாரண மனுஷன் பாருங்க, நல்லா டெவலப் ஆயிட்டே போவான். அவன் எது செஞ்சாலும் வாய்க்கும், அவன் என்ன பண்ணாலும் வாய்க்கும், என்ன செஞ்சாலும் அது பொன்னாய் மாறும். அவன் கை வச்சதெல்லாம் துலங்க ஆரம்பிச்சிடும். அது தேவன் கொடுக்கிற கிருபை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் சுத்தமா என்ன செஞ்சாலும், ஆர்சியில இருந்து நம்ம சபைக்கு வந்தார், என்ன செஞ்சாலும் வாய்க்காது. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவனா பார்த்து ஒரு கம்பெனியில சரி கூலி விலைக்காது போகணும்னு போனான்னா அந்த கம்பெனியே நெஞ்சிருவான், மூடிடுவான். 4 மாசம் கம்பெனி க்ளோஸ். இவன் வேலைக்கு தான் போனான், இவன் ஓனர் இல்ல. இவன் வேலைக்கு போனான்னா அந்த கம்பெனி தொலைஞ்சுது. இவன் ராசி அப்படி. அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு போனான்னா அவன் கம்பெனியே மொத்தமா லாஸ், மொத்தமா பூடிடுவான். இப்படியே அவனுடைய வாழ்க்கையில கல்யாணம் கட்டினா லைஃப்லயும் சந்தோஷம் இல்ல, கையின் பிரயாசத்துல ஒண்ணுமே இல்ல, தானா தொழில் செஞ்சா வாய்க்காது, வேலைக்கு போனா கம்பெனி மூடிடுவான். இப்படியே இருந்த மனுஷன் ஆனா கர்த்தரை நம்பி நம்ம சபைக்குள்ள கால் எடுத்து வச்சான். ஆவியானவர் அவனை கொண்டு வந்தார். அருமையான ஒரு மார்க்கத்துக்குள்ள இழுத்துட்டு வந்த உடனே அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவனால பல கம்பெனி மூடி இருக்குன்னு ஒரு ஓனருக்கு தெரியும். அவன் தான் அப்ப வேலை கொடுத்து வச்சிருந்தான். இவன் வேலையில இருக்கும் போதுதான் இவன் எங்க வர்றான், நம்ம சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறான். கால் எடுத்து வச்ச உடனே இவனுக்கு டெவலப் ஆகுது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள், ஒவ்வொரு பிரசங்கங்கள், பைபிள் படிக்கும் போது, அபிஷேகத்துல நிரம்பும் பொழுதுலாம் இவனுக்கு நமக்குள்ள இருக்கிற சாபம் இணைஞ்சிருச்சே போயிடுச்சே, நம்மளாலும் சம்பாதிக்க முடியும், நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பாரு, நாம செய்யற தொழிலை இனிமேல் தெய்வம் ஆசீர்வதிப்பாருன்னு இவனுக்கு ஒரு நிச்சயம் வந்தது. அந்த ஓனர்ட்ட போய் கேட்டான், எனக்கு ஏதாவது ஒரு லைனை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழ் பிடிஞ்சு செய்யறேன். அவன் உடனே என்ன சொன்னான், நீ இதுவரைக்கும் செஞ்சது ஒண்ணுமே செய்யல வாய்க்கல, நீ தொடங்கின கம்பெனியும் மூடியாச்சு, நீ போய் சேர்ந்த கம்பெனியும் மூடியாச்சு, ஒழுங்கா வேலையை பாரு, அமைதியா நான் சொல்ற வேலையை பார்த்துட்டு சம்பளம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனா இவனுக்குள்ள ஒரு தூண்டுதல் இல்ல, உன் மேல இருக்கிற சாபம் நெஞ்சிருச்சு போயிடுச்சு, உன் மேல இருக்கிற போராட்டம் போயிடுச்சு, உன் கையை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, நீ வாக்கு தத்துவத்துக்கு சொந்தக்கார, தேவன் அவனுக்கு உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் போய் கேட்டான், அவன் தரமாட்டேன்னு சொன்னான். இவன் வெளியே வந்து தனியா ஒரு லைன்ல ஸ்டார்ட் பண்ணான். ஸ்டார்ட் பண்ணா தூத்துக்குடியில தான் ஸ்டார்ட் பண்றான். அங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த கம்பெனிக்கு இவன் போன் பண்ணி சொல்லிட்டான், அந்த ஓனர்,
என்ட வேலை செஞ்ச ஒரு ஆள் வருவான், பக்காவா போய் சொல்லுவான், நீங்க அவனுக்கு நினைஞ்சிடாதீங்க, ஆர்டரே கொடுத்துடாதீங்க, அவனை நம்பி பணத்தையும் கொடுத்துடாதீங்க, ஆர்டரும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு அந்த கம்பெனி ஓனருக்கு இவன் வேலை பார்த்த கம்பெனி ஓனர் சொல்லிட்டான். இது இவனுக்கு தெரியாது. இவன் ஜெபம் பண்ணிட்டு எங்க போறான், ஆர்டர் எடுக்கிறதுக்கு போறான். அங்க போன உடனே அந்த ஓனர் பயங்கரமா, ஏன்னா இவன் சொல்லி கொடுத்துட்டான் பாத்தீங்களா, அதனால கேள்வி கேட்கறான், உனக்கு மிஷின் இருக்கா? அவன் என்ன நினைக்கிறான், இவன் இருக்குன்னு போய் சொல்லுவான். இவன் சொன்னான், எனக்கு மிஷினே இல்ல. சரி, வேலையாட்கள் வச்சிருக்கிறியா? இல்ல. இல்ல, நீ ஆர்டர் கொடுத்தா அதை செய்யறதுக்கு உனக்கு கையில பணம் இருக்கா? இல்ல. அம்மா, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லங்கிற எப்படி நீ செய்வ பிசினஸ்? அப்ப அவன் சொன்னா, நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தா நான் செஞ்சு உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன். அந்த வார்த்தை அவனுக்கு டச் ஆயிடுச்சு. அவன் சொன்ன மாதிரி இவன் போய் சொல்லல, மிஷின் இருக்குன்னு சொல்லல, ஆள் இருக்குன்னு சொல்லல, வருமானம் கையில இருக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இருக்குன்னு சொல்லல, நம்மகிட்டயே கேட்டு நமக்கு பிசினஸ் பண்ணி தராங்கிறான்னு சொல்லி உடனே அவனுக்கு மனசுல கத்தர் பேசி அவன் ஒரு அமௌண்ட் கொடுத்து நினைஞ்சான், ஸ்டார்ட் பண்ணுனான். இன்னைக்கு எங்கேயோ போயிட்டான். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, இத்தனை வருஷமா பிறந்ததுல இருந்து நமக்கு ஒரு சின்ன நிலம் கூட இல்லையே, அதனால கொஞ்சம் ஒரு அரை சென்டாவது எங்கேயாவது நமக்கு ஊர்ல என்ன வேணும், இடம் வேணும்னு அவனுக்கு ஒரு அற்ப ஆசை. நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கு, அவனுக்கு ஒரு சின்ன அற்ப ஆசை. அந்த ஆசையில ஒரு பிளாட் போட்டு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டான், எனக்கு கொஞ்சம் இடம் எங்கேயாவது ஒரு ஓரத்துல கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் இவன் சொன்னான், அவன் ஏற்கனவே பிளாட் போட்டு எல்லாத்தையும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், ஒருத்தனும் ரிஜிஸ்டர் பண்ணல. இவன் போய் கேட்ட உடனே அவன் சொன்னான், நீ ரிஜிஸ்டர் பண்ணுவியா, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவியான்னு கேட்டான். இவன் தான் கிடைச்சா போதுன்னு இருக்கானே, நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்றேன், அப்ப உனக்கு இந்த இடம் தரேன்னு சொல்லிட்டு உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டான். இவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச அடுத்த நாள் அட்வான்ஸ் கொடுத்ததுல பாதி பேர் வந்து நான் ரிஜிஸ்டர் பண்றேன், நான் ரிஜிஸ்டர் பண்றேன்னு உடனே இவனுக்கு அந்த பிளாட் அந்த ரியல் எஸ்டேட் போட்டவனுக்கு மைண்ட்ல வந்துருச்சு, இவன் வந்து கை வச்ச பிறகுதான் எது ஸ்டார்ட் ஆயிருக்கு, நமக்கு பிசினஸே ஸ்டார்ட். அவ்வளவுதான், அடுத்த ட்ரிப் அவன் ரியல் எஸ்டேட் எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இவனை கேட்கறது இல்லை, இவன் பேர்ல என்னதே ஒரு பிளாட். அவனே எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளாட் போடுறானோ அங்கெல்லாம் இவன் பேர்ல கூப்பிட்டு போன்ல சொல்லுவான், நீங்க வந்து பணம் கட்டி, பணம் கட்டாட கூட பரவாயில்ல, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிருங்க, எப்பமாவது வந்து நினைச்சீங்க செட்டில் பண்ணுங்க, உன் மேல இருக்கிற சாபம் மாறும், கத்தர் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலனை என்ன செய்கிறார், இன்றைக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளே பலன் செய்கிறது. நீதிமொழிகளை சொல்லி இருக்கிறது, கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவதினோடு அவர் வேதனையை கூட்டார். ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாருன்னா அதுல பிரச்சனையே இருக்காது, ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதம் தான் பிரச்சனை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை திறந்து கொடுத்துட்டாருன்னா அதுல வேதனையே இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். பிரசங்கி 6:2 பாருங்க, தேவன் தான் ஒருத்தனுக்கு செல்வம் கனம் சம்பத்து எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். பாத்தீங்களா, தேவன் தான் அதை கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு செல்வத்தை கொடுக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். இத்தனை வயசுக்கு பிறகு இத்தனை வந்த சூழ்நிலையில வரும் பொழுது அவனுடைய கண்ணீரை கண்டு, அவனுடைய வேதனையை கண்டு, அவனுடைய பாதையை கண்டு தேவன் அவனுக்கு செல்வத்தையும் வசதியையும் தேவன் கொடுக்கிறார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னாலதான் அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான், நான் தான் அவனை தூக்கி விட்டேன், அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா கூட இருக்கலாம், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சிலர்லாம் அப்படித்தான், அது வந்து நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். இப்படி ஒரு வார்த்தை யாக்கோபுக்கு வந்தது. ஆதியாகமம் 31:1 பாத்தீங்கன்னா, யாக்கோபுனுடைய மாமனாருடைய பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, நம்ம தகப்பனுடைய பொருள்ல இவன் பயங்கர பணக்காரனா மாறிட்டான். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது பாத்தீங்களா, உண்மைதான், யாக்கோபுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஃப்ரீயா தான் வந்தான். ஆனா தேவனுடைய வாக்கு தத்தம் அவனுக்கு இருந்தது, அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு டைம் கிடைக்கும் பொழுது அவன் இந்த செல்வத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டான். இரவும் பகலும் அவன் கஷ்டப்பட்டான். அதை குறித்து அவன் பாடுகளை குறித்து சொல்றான், இரவில் பனி என்னை என்ன செஞ்சது, பனியும் குளிரும் என்னை பட்சித்தது, வெயில் என்னை வேகடித்தது, 10 முறை என் சம்பளம் மாற்றப்பட்டது, எவ்வளவோ நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு தேவன் இந்த செல்வங்களை தந்தார். அதனால ஆவிக்குரிய ஜீவித்துல வந்த பிறகு செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள வழிமுறைகள் தெரியணும். விசுவாசிகள் இன்றையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க, கத்தாவே நான் யாரு கையிலையும் என்ன செய்யக்கூடாது, கையேந்த கூடாது, இறைவனிடம் மாத்திரம்தான் நீங்க என்ன செய்யணும், கையேந்தணும். மற்ற யாரிடத்துல நீங்க கையேந்த கூடாது. உங்க வீட்டுக்கு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க, ஒருவேளை உங்க கையில காணிக்கை இல்ல,
நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய பாரப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு தண்ணியோ காஃபியோ கொடுத்து சந்தோஷமா அனுப்பி விடுங்க. அதை விட்டுட்டு நீங்க பக்கத்து வீடுகளில் போய் என்ன செய்ய வேண்டாம், வாங்க வேண்டாம். அது வேற சபக்காரனா இருப்பான், இல்லாவிட்டா வேற மார்க்கத்தில் உள்ளவங்களா இருப்பான், இல்லாவிட்டா உங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட போய் வாங்கினா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு உங்களுக்கு யோசிச்சீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீமா, ஊழியக்காரங்க வந்துட்டாங்க நம்ம கொடுக்கலன்னா ஆசீர்வாதமே போயிடும். இங்க இல்லவே இல்லையா, திருப்பி என்னத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறது? இருந்ததானே நீ கொடுப்ப, உனக்கு இல்ல அடுத்தவன்ட கடன் வாங்கி கொடுத்தா ஆசீர்வாதம் வந்துருமா? தப்பு, கான்செப்டே தவறு. ஏன்னா நான் இப்படி எல்லாம் போய் பார்த்து சத்தம் போட்டிருக்கேன். நான் ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்க போறேன், நான் வேற ஒரு மேட்டருக்காக போனேன் ஒரு கம்பெனிக்குள்ள. அங்கிருந்து கம்பெனிக்குள்ளேயே கம்பெனி வச்சிருப்பாங்க, கம்பெனிக்குள்ளேயே ஒவ்வொருத்தரும் உள் வாடகை கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப நான் ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போன உடனே அதுக்கும் ஜெபிங்கன்னு சொன்னாங்க, நான் அதுக்கும் போய் ஜெபிக்க போயிட்டேன். பக்கத்து கம்பெனி நம்ம விசுவாசிதான், ஆனா பட் அந்த நேரத்தில் அவன் கையில என்ன இல்ல, காசு இல்ல, அதுக்குள்ளேயே ஒரு இந்து இருக்கிறான், அவனும் கம்பெனி வச்சிருக்கிறான். அன்னைக்கு ஆயுத பூஜை, அவன் ஃபுல்லா படையல் போட்டு பூஜை முடிச்சுட்டு நிக்கிறான். நான் போய் இவனுக்கு ஜெபிக்க போறேன், நம்ம கம்பெனிக்கு ஜெபிக்க போறேன். இவன் கையில என்ன கிடையாது, என்ன கிடையாது, காசு இல்ல. இவன் என்ன பண்ணா தெரியுமா, நான் ஜெபிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் போய் ஆயுத பூஜை முடிச்சு அவன் போய் காசு வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு அதை பார்த்துட்டு என்ன காணிக்க வாங்கறதுக்கும் மனசு இல்ல, ஆசீர்வதிக்கிறதுக்கும் மனசு இல்ல, என்ன பண்றது வேண்டாம்னு சொல்லியாச்சு. அப்பதான் யோசிச்சேன், வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் நான் சொல்லிட்டேன், பிரசங்கத்திலே சொல்லிட்டேன், யாரு இப்படிப்பட்ட காணிக்க என்ன செய்யக்கூடாது? நீங்க யோசிங்க, உங்களுடைய உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என் மைண்ட் உங்க மைண்ட் வித்தியாசம் இருக்கான்னு பாக்கலாம். அது சரியா? அவன் என்ன நினைப்பான், ஒரு ஊழியக்காரன் வர்றாங்க உடனே இவன் காசுக்கு அலையிறான், யார்கிட்ட போய் வாங்கிட்டு வரான், ஆண்டவர் தான் அதை அக்செப்ட் பண்ணுவாரா? என் பிள்ளையே நீ பக்கத்துல அவன்கிட்ட போய் வாங்கி கொடுக்கற கொடுக்காமல் விட்டு விட்ட என்ன சொல்லுவாரு? அவரு நினைப்பாரு, இவன் காலையில வரும் பொழுது நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை இவன் பாக்கெட்ல வைக்காம செஞ்சான் வந்தான். அப்படித்தான் அவர் யோசிப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்துல நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி நடக்கணும் நமக்கு ஒரு ஞானம் இருக்கணும், எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் உனக்கு அது இல்லைனா அந்த அந்நிய மனுஷன் வாங்கி கொடுக்கும்போது அவன் என்ன நினைப்பான், நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன், வானமும் பூமியும் அவருடையது, ஒன்னும் வெளியும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையதுங்கிறார். நீ அன்னைய மனுஷன் கையெழுத்து கையெடுத்து வாங்கிதான் நீ கொடுக்கணும்னு உன் தலையெழுத்துல எழுதல. நல்லா விளங்கிக்கணும், நமக்குடைய நமக்குன்னு தேவன் ஒரு செல்வத்தை வைத்திருக்கிறார். நீ சுறுசுறுப்பாயிரு, தேவன்கிட்ட கேளு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கத்தக்க பலத்தை தேவனிடத்துல கேளு. நீ ஒரு யோசேப்பாய் மாறு, நீ ஒரு யாக்கோபாய் மாறு. ஒண்ணுமில்லாத யாக்கோபு அவங்க அண்ணன் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டான், கையில ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் பாட்டில் இருந்துச்சு, அதையும் கூட கத்தர் தரிசனம் கொடுத்தாரு, அந்த கல்லு மேல ஊத்தி விட்டான். இன்னைக்கு இந்த கல்லுக்கு நான் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், இது தேவனுடைய வீடாகும். இப்ப எம்டி, ஒண்ணுமே இல்ல. கத்தர் அவனை ரெண்டு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் மாற்றின தேவன். ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை பயன்படுத்தி 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 வாழ்க்கையில முன்னேறிட்டான். 20 வருஷம் நாயா பேயா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினான். அவனுடைய சுறுசுறுப்பை பார்த்துதான் தெய்வன் அவனை ஆசீர்வதிச்சார். இரவும் பகல் அந்த ஆடுகளிலேயே கிடப்பான், தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சான். பாடுபடுகிறது தவறு அல்ல. நீங்கள் இந்த நாட்களில் உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.